வணக்கம் அருண் சண்முகலிங்கம் அவர்களே. வணக்கம் ராஜனண்ணா. கொரோனா பற்றிய விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக, பிரான்ஸ் நாட்டிலே வயது குறைந்த வதிவிட உரிமையற்ற வெளிநாட்டவர்களை பிரான்சில் இருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியினுடைய தலைவி மேரி லூபென் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருப்பதற்கான காரணம் என்ன? வதைவிட உரிமையற்று வயது குறைந்த சிறுவர்களை அவர்களது நாட்டுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று மேரின் லூபென் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். குறிப்பாக இவர்கள் உண்மையாக 18 வயதுக்கு குறைந்தவர்களா இல்லையா என்ற பரிசோதனை அவர்கள் அந்த விண்ணப்பங்களை போட்டவுடன் அவர்களை விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இவர்களால் ஏற்படும் வன் செயல்கள் இப்பொழுது அதிகரித்துள்ளன. அதைவிட தீவிரவாத நடவடிக்கைகளும் இப்படிப்பட்டவர்களால், அதாவது வயது குறைந்த சிறுவர்கள் என்று இங்கு வருபவர்களால் வன்முறை சம்பவங்கள் தீவிரமாக இங்கு பிரான்சில் நடைபெறுவதாகவும் மேரின் லூபென் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக ஷாலியப்தோ பத்திரிகையின் முன்பாக, அதாவது ஷாலியப்தோ பத்திரிகையின் முந்தைய காரியாலயம் முன்பாக கத்திக்குத்து நடத்திய பாகிஸ்தான் இளைஞர் 18 வயதானவர் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் இப்பொழுது தான் 25 வயதானவர் என்று ஒப்புக்கொண்டுள்ளார். அதாவது அவர் வந்து இங்கே பிரான்சுக்கு வந்தபோது தான் 16 வயது சிறுவன் என்று சொல்லி இங்கே ஒரு சிறுவர் பராமரிப்பு நிலையங்களில் வைத்து பராமரிக்கப்பட்டார். அப்படி பராமரிக்கப்படுபவர்களுக்கு இங்கு வதிவிட உரிமைகள், அவர்களுடைய வயது 18 வயதுக்கு மேல் இங்கு வதிவிட உரிமைகள் கிடைப்பது வசதியாக இருக்கும். அதனால் அப்படி இங்கு வருபவர்களின் தொகை இப்பொழுது அதிகரித்திருப்பதாகவும், அதனால் அவர்கள் மீது அந்த அவர்களுடைய எலும்புகளை எடுத்து அதை பரிசோதனை செய்து அவர்களுக்கு உண்மையாக அவர்கள் 18 வயது குறைந்தவர்களா இல்லையா என்பதை நிரூபித்த பின்னரே அவர்களுக்கு இந்த பதிவிட உரிமை பத்திரத்தை கொடுக்க வேண்டும் என்று மேரின் லூபென் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த பாகிஸ்தானிய இளைஞர், 18 வயதுடைய இளைஞர் என்று அறிவிக்கப்பட்டவர் முன்பு அவருடைய ஆவணங்களில் அவர் 18 வயதானவர்களாகவே இருந்தார். ஆனால் அவர் இப்பொழுது போலீசாரினால் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இறுதியாக 25 வயதானவர் என்று ஒப்புக்கொண்டார். இதையிட்டு தான் இந்த மேரின் லூபென் அவர்கள் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சிரியா நாட்டினுடைய தீவிரவாதிகளுக்கு நிதி உதவி புரிந்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் காவல்துறையினரால் பிரான்ஸ் நாட்டிலே சிலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனரா? பிரான்சிலிருந்து ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு பணம் அனுப்பினார்கள் என்ற பெயரில் இப்பொழுது போலீசார் நடத்திய தேடுதல்களில், விசாரணைகளில் இருந்து இப்பொழுது 29 பேர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஐஎஸ் தீவிரவாதிகள், அதாவது சிரியா மற்றும் ஈராக்கில் இருக்கும் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு இங்கிருந்து பணம், அதாவது வெஸ்டர்ன் யூனியன், மொனிகிராம் மற்றும் வங்கி வழியாக பணங்களை அனுப்பியவர்கள் என்ற பெயரில், அதாவது பயங்கரவாதத்தை ஊக்குவித்தார்கள், பயங்கரவாத செயல்களுக்கு அவர்கள் உடமையாகி இருந்தார்கள் என்ற வகையில் அவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு இப்போ 29 பேர் பிரெஞ்சு காவல்துறையினரால் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அக்டோபர் 4 நுவல் கலதோனியாவில் சர்வஜன வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் பிரான்சின் நடுநிலைவாத கட்சியின் தலைவர் நுவல் கலடோனியா மக்களுக்கு என்ன வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்? பிரான்சின் நடுநிலை கட்சிகளின் ஒன்றான யுடிஇ, அதாவது யூனியன் தி டெமோக்ராட்டிக் அண்டே போன்ற கட்சியின் தலைவர் ஜோன் கிறிஸ்டோப் லகார்ட் அவர்கள் முந்தைய நாள் டிரான்சி நகர மேயர். அவர் 2001 2016 மட்டும் டிரான்சி நகர மேயராக இருந்தவர். அந்த டிரான்சி நகர மேயர் ஜோன் கிறிஸ்டோப் லகார்ட் அவர்கள் நூல் கலடோனி மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார். அதாவது அவர்கள் வரும் 4 நடைபெறும் சுதந்திர, அதாவது அவர்கள் சுதந்திரம் அடைவதற்காக, அதாவது பிரான்ஸ் நாட்டிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நடத்தப்படும் வாக்கெடுப்பில் பிரான்ஸ் நாட்டுக்கு ஆதரவாகவே வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். அதாவது நூ என்று வாக்களிக்கும்படும் பிரான்சிலிருந்து பிரிவதற்கு நூல் கலடோனிய மக்கள் ஆதரவளிக்கக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அங்கு இப்பொழுது நடைபெறவிருக்கும், அதாவது 4 நடைபெறவிருக்கும் இந்த தேர்தலில், அதாவது அதை பற்றி அவர் விவரிக்கையில், அதாவது 170 வருடகால அந்த உறவுகள் நூல் கலடோனியாவுக்கும் பிரான்சுக்கும் உள்ளது. அதனால் நூல் கலடோனியா மக்கள் பிரான்சில் இருப்பதையே வரவேற்க வேண்டும் என்று கேட்டுள்ளார். வரும் 5 அதாவது 4 தேர்தல் நடைபெறுகிறது. 5 நாங்கள் எல்லோரும் ஒன்றாக பிரெஞ்சு மக்களாக இருப்பதே எல்லோருக்கும் நல்லது என்று
ஜோங் கிறிஸ்தவ் லகார்த் அவர்கள் லூகல் நூவல் கல்வி மக்களுக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இதே போன்று ரசம்பிளமோ நசியோனால், அதாவது தீவிர வலதுசாரி கட்சியின் தலைவி மரின் லுப்பன் அவர்களும், எல்ஏர் அதாவது லே ரிப்பப்ளிக்கன் கட்சியின் தலைவர் கிறிஸ்டியன் ஜக்கோப் அவர்களும் நூவல் கலிடோனியா மக்களுக்கு இதே வேண்டுகோளை விடுத்துள்ளனர். அதாவது பிரான்சில் இருந்து பிரிவதை அவர்கள் ஏற்கக்கூடாது என்றும், அதாவது நூ என்று வாக்களிக்கும்படியும் கேட்டுள்ளார். ஆனால் இந்த 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 வாக்கெடுப்பில் நூ என்ற அதாவது நூ என்ற பக்கம் வெற்றி பெற்றால், அதாவது பிரான்சிலிருந்து பிரிய தேவையில்லை என்ற பக்கம் வெற்றி பெற்றால், இன்னொரு தடவை 2022க்குள் திருப்பி மீண்டும் ஒரு பொதுத்தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கொரோனா பிரான்சின் பல பாகங்களில் தீவிரமாக பரவி வருகின்றது. அந்த வகையிலே ஏற்கனவே மாசை பகுதியில் மிக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது பாரிஸ் நகரம் என்பது அபாய வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றதா? இது பற்றிய விவரங்கள் என்ன? பாரிஸ் நகரம் கொரோனா கடும் அபாய வலயமாக அறிவிக்கப்படலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. பிரான்சின் மார்சை, எக்ஸம் ப்ரோபோன்ஸ் ஆகிய இடங்களில் உணவகங்கள், மது அருந்தகங்கள், பார் என்பவை மூடப்பட்டிருப்பது போன்று பாரிஸ் நகரமும் முடக்கத்துக்கு உள்ளாகும் நிலை தோன்றியுள்ளதாக அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று அதிகரிப்பு காரணமாகவே இந்த அபாய வலய எச்சரிக்கை பாரிஸ் நகரத்துக்கு விடுக்கப்பட்டுள்ளது. வரும் 7 நாட்களுக்குள் பாரிஸ் நகரத்தை கொரோனா கடும் அபாய வலயமாக அறிவிப்பது தொடர்பான முடிவுகள் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட உள்ளது. 7 நாட்கள் புறப்படும் தரவுகளை அடிப்படையாக வைத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்படவிருக்கிறது. 100,000 பேரில் 250 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டால் அப்பகுதி அபாய வலயமாக அறிவிக்கப்படும். அதேபோல குறிப்பிட்ட பகுதியில் உள்ள வைத்தியசாலையில் 30% படுக்கைகள் கொரோனா தொற்றாளர்களினால் நிரம்பிக் கொண்டாலும் அந்த பகுதி அபாய வலயமாக அறிவிக்கப்படும். இல்டு ஃப்ரான்ஸ் என்று நோக்கும்போது 100,000 பேரில் 156 பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியிருக்கின்றனர். பாரிஸ் நகரில் தற்போது 100,000 பேரில் 254 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளான முதியவர்கள் பாரிஸில் 95 பேராக உள்ளனர். இல்டு ஃப்ரான்ஸில் நடைபெறும் பரிசோதனைகளில் 10% கொரோனா தொற்று உறுதி செய்யப்படுகிறது. இல்டு ஃப்ரான்ஸில் 2,032 படுக்கைகள் கொரோனா தொற்றாளர்களால் நிரம்பியுள்ளது. அத்துடன் 344 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இல்டு ஃப்ரான்ஸில் 1,040 படுக்கைகள் மாத்திரமே தீவிர சிகிச்சைக்காக தற்போது மீதமாக உள்ளன. பாரிஸில் உள்ள வைத்தியமனை தீவிர சிகிச்சை பிரிவுகளில் 30% படுக்கைகள் நிரம்பியுள்ளன. பாரிஸ் 10 உள்ள லரிபுவாசியர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 18 தீவிர சிகிச்சை நோயாளர்களில் 15 நோயாளர்கள் கொரோனா தொற்று காரணமாகவே சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என தெரிய வருகிறது. ஏனைய நோயுள்ளவர்கள் அனுமதிக்கப்படுவது தற்பொழுது குறைக்கப்பட்டு வருகிறது எனவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. காய்ச்சல், இருமல், சுவாச நோயுள்ளவர்களுக்கு வைத்தியசாலைகளில் தொடர்ந்து சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலை நேரத்திலேயே அதிகமாக கொரோனா பரவல் அடைவதால் மக்கள் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளிகளை பேணுதல் என்பவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். பொது போக்குவரத்துகளில் பயணம் செய்யும் பொழுதும், நண்பர்கள் உறவினர்களை சந்திக்கும் போதும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை சரியாக பேண வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பாரிஸ் நகரம் முடக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளன. 100,000 பேரில் 250 பேருக்கு பாரிஸ் நகரில் மட்டும் தொற்றுக்கள் ஏற்பட்டு கொண்டிருப்பதால், இதே போன்றுதான் மார்சை மற்றும் எக்ஸம் ப்ரோவன்ஸ் நகரங்களில் 100,000 பேருக்கு 250 பேருக்கு தொற்றுகள் ஏற்பட்டதனால் அந்த நகரங்கள் முடக்கப்பட்டன. அதாவது அங்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவிலிருந்து ரெஸ்டாரண்ட் மற்றும் பார்கள் மூடப்பட்டுள்ளன. அங்கு அதிக கடுமையான நடவடிக்கைகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதனால் இப்பொழுது பாரிஸ் நகரம் முடக்கப்படும் அபாயம் இருக்கின்றது. வரும் 7 நாட்களில் எடுக்கப்படும் தரவுகளில் இருந்து இந்த முடிவு எடுக்கப்படும் என்றும் சுகாதார திணைக்களம் அறிவித்துள்ளது. பிரான்சில் கொரோனா தொற்று செப்டம்பர் 29 24 மணி நேரத்தின் நிலவரம் என்ன என்பதை விளக்குவீர்களா? கடந்த 24 மணி நேரங்களில் 8,051 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 5,50,690 பேர் கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரை பிரான்சில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர்.
31,893 பேர் கடந்த மார்ச் மாதம் முதலாம் தேதியிலிருந்து வரை உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரங்களில் 59 பேர் வைத்தியசாலைகளில் இருந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1,265 இடங்கள் கொரோனா தொற்று இடங்களாக அறிவிக்கப்பட்டு இங்கு சுகாதாரத்திணைக்களம் தனது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதில் 244 இடங்கள் முதியோர் இல்லங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 72 இடங்கள் கடந்த 24 மணி நேரங்களில் புதிதாக கண்டறியப்பட்டுள்ளன கொரோனா தொற்று இடங்களாக. 64 மாவட்டங்கள் கொரோனா தொற்று மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டு அங்கு நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. 3,984 பேர் கடந்த 7 நாட்களில் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 815 பேர் கடந்த 7 நாட்களில் வைத்தியசாலைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. இப்பொழுது கொரோனா தொற்றின் வேகம் மிக மிக அதிகமாகி கொண்டிருக்கின்றது. இதைவிட பாரிஸ் நகரம் அபாயகர வலயத்துக்கு வந்துவிட்டதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி அருண் சண்முகலிங்கம் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி, வணக்கம் ராஜன் அண்ணா, மீண்டும் சந்திப்போம்.